ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமன் ஸ்டப் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரெக்னென்சி ரிலேட்டடான டாபிக் எதை பற்றினா, இன்டர்கோர்ஸ்க்கு பிறகு பெண்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும் சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஓவுலேஷன் டைம்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் உங்களுக்கு வந்து கரு தங்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, இப்போ ஓவலேஷன் நாட்களில் சேர்ந்து இருக்க போகிறீங்க. ஸோ பேபிக்காக தான் வந்து இப்படி இன்டர்கோர்ஸில் இருக்கும். ஓவலேஷன் டேஸை வந்து கால்குலேட் பண்ணி அந்த நாள் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து பேபி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்ட்லேருந்து எடுத்துடணும். ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இன்டர்கோர்ஸில் இருங்க. ஏன்னா இந்த எண்ணமே உங்களை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ரிலாக்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட பாடி வந்து மசில்ஸ் எல்லாத்தையுமே லூசன் ஆக்கி அந்த ஸ்பெர்ம் வந்து ஈஸியாக ஊடுருவி எக்கை வந்து ரீச் ஆகும். ஸோ மைண்டில் எந்த விதமான பேர்டனும் வச்சுக்காமல் ரிலாக்ஸாக இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அடுத்து, பேபிக்காக ஓவலேஷன் நாட்களில் சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு, அதாவது பெண்களோட வெஜைனல் பகுதியில் ஏதாவது டிஸ்சார்ஜ் லீக் ஆகிற மாதிரி இருந்தால், உங்களோட இடுப்பு பகுதிக்கு கீழே பில்லோ வச்சு காலை ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சுட்டு படுக்கலாம். இப்படி படுத்தா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்சார்ஜும் லீக் ஆகாது. அடுத்து முக்கியமானது என்னென்னா, நீங்கள் சேர்ந்து இருந்த பிறகு ஸ்பெர்மை வந்து எக்கு வந்து சீக்கிரமாக ரீச் ஆகி சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு பெஸ்ட் அண்ட் ஈஸி மெத்தட் என்னென்னா, லெக் அப் த வால் பொசிஷன். அதாவது உங்களோட இன்டர்கோர்ஸ்க்கு பிறகு பெண்களோட ரெண்டு கால்களையும் பக்கத்தில் இருக்க சுவத்து மேலே வச்சுட்டு படுக்கணும். அதாவது லெக் அப் த வால் பொசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு கால்களையும் உயர்த்தி பக்கத்தில் இருக்க சுவர் மேலே வச்சுட்டு இடுப்பு பகுதிக்கு அடியில் வந்துட்டு ஒரு தலையணை வந்து கொடுத்துடணும். இப்படி கொடுக்கும்போது எக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு ஸ்பெர்மை வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படுற டிஸ்சார்ஜும் வந்துட்டு வராமல் தடுக்கலாம். அடுத்து என்ன செய்யலான்னா, ஓவலேஷன் நாட்களில் சேர்ந்து இருந்த பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு பிரியும்போது சடனாக பிரிய வேணாம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு பெண்கள் வந்துட்டு பெட்டு விட்டு சீக்கிரமாகவே எழுந்துக்கவும் கூடாது. இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களையும் தடுத்தாவே ஸ்பெர்ம் வந்துட்டு சீக்கிரமாக உடம்புக்குள்ளே பெனட்ரேட் ஆகி வெளியே வராமல், அதாவது எஜெக்ட் ஆகி வெளியே லீக்கேஜாக வெளியே வராமல் தடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது பெட்லேயே ரிலாக்ஸாக படுத்திருக்கணும். அடுத்து, சில பேருக்கு இன்டர்கோர்ஸ்க்கு பிறகு லீக்கேஜ் வரதை நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா எய்தர் லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு வந்து படுத்துக்கலாம். இல்லைன்னா இடுப்புக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு பில்லோ வச்சுட்டு கொஞ்சம் ஹைட் பொசிஷனில் வந்து படுத்துக்கலாம். இதெல்லாமே நல்ல வழிகள் தான். அடுத்து, நீங்கள் ஓவலேஷன் நாட்களில் சேர்ந்து இருந்த பிறகு சில லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எழுந்து ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். அப்படி இமீடியட்டாக எழுந்துக்கவும் கூடாது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணவும் கூடாது. அப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போதும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, வெஜினல் பகுதியை வந்துட்டு சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. இது வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகிற ஸ்பெர்மை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி எப்போவுமே ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் எப்பயுமே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது பெட்லேயே படுத்துருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கேப்பில் வந்துட்டு எக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டு ஸ்பெர்மோட மீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பெண்கள் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் முக்கியமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடணும். இப்படி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாவே உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கருவும் தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.